வணக்கம். அம்முகவி சமையல இன்னைக்கு திருவாதிரை பல காய்கறி கூட்டு. பலகறி கூட்டுன்னு சொல்லுவாங்க, ஏழு வகை கூட்டு அப்படி இல்லாட்டினா 11 வகை கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மார்கழி மாசத்துல திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று பெண்கள் வந்து விரதம் இருந்து சிவபெருமானுக்கு களியும் இந்த பலகறி கூட்டும் படைப்பாங்க. கணவரோட ஆயுள் வந்து நீடிக்கணும் அப்படின்றதுக்காக பெண்கள் அன்னைக்கு முழுவதும் விரதம் இருந்து சாமிக்கு இந்த களியும் காய்கறி கூட்டும் படைச்சு வழிபடுவாங்க. இன்னைக்கு நான் அதை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுல ஒரு 6 வகை கிழங்குகள் எடுத்திருக்கோம். சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கூர்மக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, இது 6 வகை கிழங்குகள். இதை தவிர வாழைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், மொச்சை, வெள்ளைப்பூசணி, இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கிற மாதிரி காய்கறிகள் எடுத்திருக்கோம். ஒரு 2 எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சிடணும். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் வரமல்லி, ஒரு 10 to 12 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 5 to 6 ஸ்பூன் வர மாதிரி தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டா 3 தேங்காய் சில்லை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 வெந்தயம், அப்புறம் தேவையான அளவு கறிவேப்பிலை, தாளிக்கிறது கடுகு பருப்பு, எண்ணெய், 50 கிராம் துவரம்பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மசாலா அரைக்க பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கடாயில் போட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். அதுலேருந்து நறுமணம் வர வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்லேயும் கொஞ்சம் தேங்காய் துருவலையும் 1 சிட்டிகை பெருங்காயத்தூளும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற வச்சிடணும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டீமரில் காய்கறிகளை வேக வைக்க போகிறோம். முதல்ல கிழங்கு வகைகளை கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே காய்கறிகளை வைக்கணும். சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சீர்மக்கிழங்கு, இந்த கிழங்கு வகைகளை முதல்ல அந்த ஸ்டீமரில் 1 அடுக்கில் வச்சு 3 to 4 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் மீதம் இருக்க காய்கறிகளை வேக வைக்கணும். இப்போ கிழங்கு வகைகள்லாம் ஸ்டீமரில் மொதல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 அடுக்கில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். 3 to 4 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் மேலே இருக்க அடுக்கில் மித்த காய்கறிகள் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ 3 நிமிஷம் கழித்து அதுக்கு மேலே 1 அடுக்கு வச்சு மீதம் இருக்க காய்கறிகளை வேக வைக்க போகிறோம். கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால முதல்ல கிழங்கு வேக வச்சுட்டு 3 நிமிஷம் கழித்து அதோட சேர்த்து இந்த காய்கறிகளை வேக வைக்கிறோம். அப்படி இல்லாட்டின்னா காய்கறிகளை ஒரு குக்கரில் போட்டு 1 விசில் வர வரைக்கும் விட்டு வேக வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாத்திரத்தில் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து புளிக்கரசில் இதில் ஊற்றி வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். 2 எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு அந்த புளிக்கரசில் இதோட சேர்த்து நல்லா வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதோட சேர்த்து காய்கறிகளை இந்த புளியோட பச்சைவாடை போகிற வரைக்கும், ராஸ்மல் போகிற வரைக்கும் 5 to 7 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ புளிக்கரசலில் காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. காய்கறிகள் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு காயோட சைஸ் போட்டிருக்கீங்களோ, அதாவது காய் கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டால் தான், முதல்ல நம்ம ஸ்டீமரில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் புளிக்கரசில் சேர்த்து வச்சு வேக வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி காயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்து அதுக்கப்புறம் 5 to 7 நிமிஷம் நல்லா கொதிக்கி விடணும். இப்போ கொஞ்சம் உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் சரி பார்த்துக்கலாம்.
அடுத்ததாக ஒரு 50 கிராம் துவரம்பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கணும். அதை இதோட சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பை சேர்த்துட்டோம்னா அருமையான பலகறி கூட்டு தயார். ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டின்னா ரசம் அல்லது தயிர் சாதத்துக்கு இது கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடலாம். இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இந்த குழம்பை அடுப்பில் வச்சுருக்கணும். கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கணும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டு தடச்சிக்கோங்க. அவ்வளோதான். கறிவேப்பிலை நல்லா தாராளமாக போடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். 1-2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. இந்த தாளிப்பு அப்படியேவும் இந்த குழம்போடு சேர்க்க போகிறோம், அதாவது கூட்டோடு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டோம்னா அருமையான திருவாதிரை பலகறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது களியோடு சேர்த்து சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டா சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த திருவாதிரை பலகறி கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறிகள் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி 7 வகை காய்கறிகள் அல்லது 11 வகை காய்கறிகளை உபயோகப்படுத்தி இந்த திருவாதிரை கூட்டு செய்யலாம். இது களியோடு சேர்த்து சாப்பிட்லாம், சூடான சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்கள். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.